முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், சட்டமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் நாளைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தளபதி அவருடைய ஆசையோடு நடைபெறுகின்ற அரவக்குறிச்சி சட்டமன்றத்தினுடைய இடைத்தேர்தலில் பிரச்சார பணிகளை இன்று நாங்கள் தொடங்கியிருக்கின்றோம். இந்த மதியம் வரை உள்ளாட்சிகளை நாங்கள் வாக்கு சேகரிக்கின்றோம். இன்று மாலை 5 மணிக்கு அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தல் செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனை மாலை 5 மணிக்கு பரமத்தியில் நடைபெற இருக்கின்றன. அந்த கூட்டத்திற்கு துணை பொதுச் செயலாளர் திரு ஐ பெரியசாமி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற இருக்கின்றார். நடைபெறுகின்ற சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தலில் மொத்தம் பதிவாகக்கூடிய வாக்குகளில் 60% வாக்குகளை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு தளபதி அவர்களுக்கு அரவக்குறிச்சி தொகுதி மக்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். செய்யப்பட்டது தளபதி அவர்கள் மே மாதம் 23 சட்டமன்றத்தினுடைய இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று தளபதி அவர்கள் தமிழக முதலமைச்சராக இன்று அரவக்குறிச்சி உரிய பகுதிகளில் பிரச்சார பணிகளை தொடங்கியதன் அடிப்படையில் அங்காஞ்சி அணையிலிருந்து இந்த அரவக்குறிச்சி ஒன்றியத்தை ஒட்டியிருக்கின்ற பகுதிகளுக்கு குடிநீர் இணைப்பது சேர்க்க வேண்டிய கோரிக்கையை வைத்திருக்கின்றார். அதை தளபதி அவர்களை எடுத்து சொல்லி நிறைவேற்றி தரப்பட்ட உறுதியை சொல்லியிருக்கிறோம். அதே போல் அரவக்குறிச்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட 20 ஊராட்சிகளிலும் கடும் குடிநீர் கொஞ்சம் நிலவுகிறது. ஏற்கனவே அதற்கு உண்டான திட்டம் தயாரிக்கப்பட்டு அது செயல்வடிவப்பட்ட நிலையில் ஆளுகின்ற அரசு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திட்டத்தை செயல்பட தமிழ் கிடப்பில் நடந்து வருகின்றார்கள். நிச்சயம் நியமான 21ஆம் தேதிக்கு பிறகு தளபதி முதலமைச்சராகி அரவக்குறிச்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட 20 ஊராட்சிகளுக்கு மட்டும் தனி காவிரி கூட்டணியில் திட்டம் செயல்படுத்தப்படும். அதேபோல் அரவக்குறிச்சி தொகுதியை பொறுத்தவரை ஒரு அரசு கலை கல்லூரி மற்றும் அறிவியல் கல்லூரி இல்லை. அந்த நிலையை போக்குவதற்காக தளபதியுடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அரவக்குறிச்சி தொகுதியில், குறிப்பாக அரவக்குறிச்சி பகுதியில் ஒரு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொண்டு வந்து அந்த மாணவ மாணவர்களுடைய கல்விக்கு நாங்கள் செயல்படுவோம். ஒரு முன்னேற்றத்திற்கு அடித்தளமாக அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மாணவர் தளபதி அவருடைய ஆசியோடு உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிருக்கின்ற எனக்கு சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றக்கூடிய வாய்ப்பை தாருங்கள் என்ற வேண்டுகோளை உங்களுடைய பாதங்களிலே வைத்து இதோ உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகளை கேட்டு வந்திருக்கிறார்கள். வாக்களித்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்து கழக தலைவர் தளபதி அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பை ஏற்பதற்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு கொண்டு வந்து சேர்க்கப்பட வேண்டும். ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட திட்டத்தை ஆளுகின்ற அரசு எடப்பாடி அரசு செயல்படுத்தாமல் கிடப்பில் வைத்திருக்கின்றார்கள். நாம் அனைவரும் ஒன்றுபட்டு நம்முடைய அரவக்குறிச்சி தொகுதியில் உதயசூரியன் சின்னம் வெற்றி பெற்று தளபதி அவர்கள் மே மாதம் 23ஆம் தேதிக்கு பிறகு முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பை ஏற்று அனைவரும் ஒன்றுபட்டு நம்முடைய அனைத்து கிராமங்களுக்கும், குறிப்பாக அனைத்து வீடுகளுக்கும் வீட்டு இணைப்புகளை, காவிரி குடிநீர் வீட்டு இணைப்புகளை கொடுக்கக்கூடிய வகையில் புதிய திட்டத்தை செயல்படுத்தி நாம் காவிரி குடிநீரை கொண்டு வந்து சேர்ப்போம் என்ற உறுதியை உங்களுக்கு அனைவருக்கும் அன்போடு தெரிவித்துக் கொண்டு